ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் விஜய் சாரை பார்த்ததில்ல, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். சின்ன வயசுலேருந்து சரி விஜய் சார் எப்படியாச்சும் பார்த்துருந்தோம் அப்படின்ட்டு ப்ரொமோஷன் லைட்டாக அடி வாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே வந்து அவரோட ஸ்பீச்சுக்காக தான் வந்து மெயினாக வருவாங்க, அவர் என்ன சொல்ல போகிறாரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அது ஒரு வந்து லைக் படம் ரிலீஸ் ஆகிட்டு முடிஞ்சால் கூட அந்த படத்தோட டாக் போனால் கூட அது கடைசி வரைக்கும் இருக்கு, எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது தேட்டர் ஓனர்ஸ்க்கும் லைக் ஃபேன்ஸுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல நியூஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட்டிங் ஃபார் எஃப்டிஏ நானும் நைன் ஏம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டால் கொடுத்தாங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் வந்து பார்த்துட்டு போவாங்க, ஸ்கூல்ஸ் போகிறவங்களும் வந்து லைக் காலேஜஸ் பசங்களும் சொல்லவே தேவையில்ல, கட்டடிச்சாச்சு வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துருவாங்க. இந்த எம்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ லியோ படத்துக்கு இருக்கிறதுனால அது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பை தருமா? டிபெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எப்படி என்ன பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது இருக்க சான்சஸ் இருக்குது, எம்ஜியும் வர சான்சஸ் இருக்குது, டிபெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். வந்து கிரேஸ் அதிகமானது வந்து எந்த படம் தான் நான் துப்பாக்கி ஃபஸ்ட்டு என்னோட எனக்கு தெரிஞ்சது நான் வந்து லைக் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறது ஒரு ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து சம்திங் பிக்காக இருந்தது. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அப்போ தான் எனக்கு தெரியுமே. ஆனால் திடீர்னு ஆடியோ லான்ச் வேறு இல்லை அப்படின்னு வேறு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுமே எல்லாருமே பயங்கரமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். உங்களுக்கு அந்த நியூஸ் கேட்டதும் எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு? நம்பவே முடியல ஃபஸ்ட்டு, சும்மா ஃபேக்காக தான் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினச்சா அப்புறமா அஃபிஷியலாக தெரிய வந்தது எனக்கும். இது அஃபிஷியலே ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் விஜய் சாரை பார்த்ததில்ல, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். சின்ன வயசுலேருந்து சரி விஜய் சார் எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்ட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆக்சுவலி சார் எப்படியாச்சும் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு, சரி இந்த வாட்டி ஆடியோ லான்ச்சில் எப்படியாச்சும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருந்தேன், கடைசியில் இருந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு ரொம்ப. இப்போ விஜய் சாரோட படம் அப்படின்னாலே அந்த ப்ரொமோஷன் எங்கே வந்து ரொம்ப ஹைப் ஆகும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கே ரொம்ப ஹைப் ஆகும் அப்படின்னா அது ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தான். ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதி என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாரு, அதில் அவர் பாடுவாரா ஆடுவாரா இல்லை ரெண்டு சேர்ந்து பண்ணுவாரா, அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அதோட டாக்ஸ் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து படத்துக்கு ஒரு கூடுதல் ப்ரொமோஷனும் கூட. இப்போ ஆடியோ லான்ச் இல்லாதது அந்த ப்ரொமோஷன் வைஸ் அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆடியோ லான்ச் இல்லாதனால கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ப்ரொமோஷன் லைட்டாக அடி வாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே வந்து அவரோட ஸ்பீச்சுக்காக தான் வந்து மெயினாக வருவாங்க, அவர் என்ன சொல்ல போகிறாரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அது ஒரு வந்து லைக் படம் ரிலீஸ் ஆகிட்டு முடிஞ்சால் கூட அந்த படத்தோட டாக் போனால் கூடமே அது கடைசி வரைக்கும் இருக்கும், அடுத்த படத்தோட என்ட்ரி வர வரைக்கும் அந்த அவர் என்ன வேர்ட்ஸ் பேசினாரோ அது வந்து ஒரு சில பேர் மோட்டிவேஷனாக வாட்ஸ்அப் ஸ்டோரிஸ் வைப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. அந்த மாதிரி வந்து லைக் வி வில் பி ஃபேன்ஸாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அது. ஆக்சுவலி அவர் என்ன பேசுகிறாரோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணாலுமே வந்து எங்களுக்கு அது ஸ்பெஷலாக இருக்கும். இந்தாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதை. நிறைய டிக்கெட் ப்ரெஷர் இருக்குது, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதனால தான் முக்கியமாக இதனால தான் ஒரு மெயின் ரீசனாக நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஆடியோ லான்ச்சுக்கே அப்படி இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த டிக்கெட் ப்ரெஷர் அப்படிங்கும்போது இந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலி தான். அது இப்போ இருந்தே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அந்த தலைவலி? ஒன் மந்த் முன்னாடிலேருந்தே எங்களுக்கு கால்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து லைக் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி டிக்கெட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், லைக் ஏரியா பசங்களாக விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து லைக் டிக்கெட்ஸ் எனக்கு எடுத்து வச்சுருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள். ஏன்னா ரெகுலராக வரவங்க அவங்களாம் லைக் நாங்கள் அவங்கள கவனிக்கிறதா இல்லை லைக் ஆடியன்ஸ் வெளியே நிற்கிறாங்க பார்த்தீங்களா க்யூவில் அவங்கள கவனிக்கிறதானே தெரில, என்ன ரெண்டு சைடில் மாட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி இப்போவே அந்த டிக்கெட் சொல்லி வச்சுருக்காங்களே, எவ்வளோ நம்பர்ஸில் சொல்லி வச்சுருக்காங்க இப்போவே எல்லாருக்கு? அந்த என்னோடய இது கணக்குப்படி ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு தர்ஸ்டே டு சண்டே வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு லைக் சொல்லி வச்சதே எவ்வளோ இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குறவங்க இருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க, லைக் ஒரு டிக்கெட்லாம் வாங்க மாட்டாங்க வரவங்க. லைக் என்கிட்ட கேட்குற எல்லாமே வந்து 10, 20, 30 அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டுமே லைக் ஏரியா பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. நான் எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல சத்தியமாக. ஆடியோ லான்ச்சுக்கே பர்மிஷன் கொடுக்காதப்போ கண்டிப்பாக அந்த ஸ்பெஷல் ஷோக்குமே வந்து பர்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது இல்லாதது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்குறீங்க? ட்ராபேக்கான்னு சொல்ல முடியாது, லைக் டேஸ் பார்க்குறீங்க சார், டேஸ் வந்து நல்லா போவோம். ஆக்சுவலி இப்போது ஒன் டே வந்து லைக் ஒரு ஸ்க்ரீனில் வந்து 4 ஷோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 ஸ்க்ரீன் இருக்குது நம்மகிட்ட, டோட்டலி ஒரு 12 ஷோஸ் ஒரு பர் டேக்கு. நெக்ஸ்ட் ஷோ வந்து பார்க்க முடியாதவங்க வந்து நெக்ஸ்ட் ஷோஸ் பார்ப்பாங்க, அடுத்த நாளுக்கு பார்ப்பாங்க. அது எப்படி ஆகும் லைக் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றீங்க, டேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆக்சுவலி. ஆனால் இப்போது உங்களுக்கு இந்த அஃபிஷியலான நியூஸ் வந்துடுச்சா இல்லை இன்னுமே வராமல் தான் இருக்கும்? நாங்களும் அந்த உங்களை மாதிரி தான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல நியூஸாக இருக்கட்டும் வர்றது, எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது தேட்டர் ஓனர்ஸ்க்கும்.
லைக் ஃபேன்ஸுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல நியூஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட்டிங் ஃபார் எஃப்டிஎஃப்எஸ் நானும் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 9 AM ஷோவே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதுவும் நீங்கள் விசாரிச்சிங்களா உங்கள் சைடு யார்கிட்டையாவது? விசாரிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி விசாரிச்சதில் வந்து இப்போதைக்கு சொன்னதுன்னா 9 AM கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டால் கொடுத்தாங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் வந்து பார்த்துட்டு போவாங்க, ஸ்கூல்ஸ் போகிறவங்களும் வந்து லைக் காலேஜஸ் பசங்களும் சொல்லவே தேவையில்ல, கட்டடிச்சாச்சு வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துருவாங்க. ஸோ எல்லாமே அந்த அஃபிஷியல் நியூஸ் அந்த ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க தான் வந்து அப்டேட்ஸ் வரும் எங்களுக்கும். ஆனால் கவர்மெண்ட் பாஸ் பண்ணால் அந்த ஜியோவில் வந்து 9 AM ஷோக்கு வந்து போட்டுக்கலான்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த லால இருக்குது. பட் ஆக்சுவலி வந்து என்னென்னா லைக் நியூ மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ஷோஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி போடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது, ரூல் இருக்குது, அதுவும் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்கணும் ஆக்சுவலி. அதனால தான் வந்து லைக் மேபி நாங்கள் போட்டால் லைக் 10 AM ஷோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 10 or 11 அதுதான் ஃபஸ்ட் ஷோவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. புது விதமாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருக்கீங்களா ஸோ இந்த ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற வகையில்? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது இந்த வாட்டி, அது எல்லாமே இப்போ சொல்ல முடியாது ஆக்சுவலி. நெருங்க நெருங்க நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் நான் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக லைக் அந்த பவுன்சர்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நமக்கு தேவை தியேட்டருக்கு, அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி, எல்லாமே ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும், லைக் ஸ்டாஃபிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், லைக் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வாட்டி. ஆனால் எந்த ஒரு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை, வராது எனிவே. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த முறை வந்து அந்த எம்ஜி அப்படிங்கிறது லியோ படத்துக்கு இல்லை அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி தான் படத்தை வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் ரெஜென் ரிலீஸ் பண்ண படங்களை வந்து எம்ஜி வாங்காமல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த எம்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ லியோ படத்துக்கு இருக்கிறதுனால அது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பை தருமா? பாதிப்புன்னு சொல்ல முடியாது, லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எப்படி என்ன பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து லைக் நெருக்கத்தில் தான் நாங்கள் அதான் கன்ஃபார்ம் ஆனவொடனே லைக் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது, எம்ஜியும் வர சான்சஸ் இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். அது நாங்கள் நல்லதாக நினைச்சிட்ருக்கோம் ஆக்சுவலி, எது இருந்தாலுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் திடீர்னு இந்த படத்துக்கு எம்ஜி வாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அது கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது, என்னடா இவ்வளோ நாளாக வாங்கவே இல்லையா திடீர்னு லியோக்கு வாங்க போகிறீங்களே அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் தாராளமாக எந்த இது இருந்தாலுமே போட சான்ஸ், லைக் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் அதிகமாக இருக்குல்ல, அதனால் வந்து லைக் எங்கள் ஃபாதர்ஸ் வந்து லைக் தாராளமாக இது பண்ணுவாங்க, அது எம்ஜியாக இருக்கட்டும் லைக் அட்வான்ஸாக இருக்கட்டும், தே ஆர் ரெடி. ஆக்சுவலி எப்பவுமே இந்த ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிறது இந்த ப்ரெஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு தான் போட்டு காமிப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வாரிஸுக்குமே அது நடந்துச்சு. இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரீமியர் ஷோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 18th அப்போ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு அப்ரூவல் வந்திருக்கா? ப்ரொடியூசர் சார் எப்போ ஓகே சொன்னாலும் நாங்கள் ரெடி, அவங்க கொடுக்குற பர்மிஷன் தான் எல்லாமே, நம்மளாக எதுவுமே வந்து போட முடியாது. ஆனால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுக்கு கொடுக்கறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி எங்களுக்கும், லைக் அடுத்த டே ஸ்பெஷல் ஷோலாம் போட முடியாதுல்ல மார்னிங்கு, அது ஒர்க்கு போகிறாங்க அன்றைக்கி நைட்டு ஈவினிங் ஷோ ஏதோ பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாயிடும். எங்களுக்கு சொல்ல போனால் ஒன்று, ஒரு தளபதி ஃபேனாக இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து லைக் டே 1லேருந்து லைக் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன், ஏன்னா பிளைண்டாக நம்புகிறேன் நான் ஆக்சுவலி விஜய் சாரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறேன்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நானும் என் தம்பி பிரதர்ஸ் எல்லாமே வந்து லைக் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் சார் மூவிஸ்லாம் நிறைய பார்த்துட்டு, லைக் கிரேஸ் அதிகமானது வந்து எந்த படம்னா நான் துப்பாக்கி ஃபஸ்ட்டு என்னோட எனக்கு தெரிஞ்சது நான் வந்து லைக் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறது ஒரு ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து சம்திங் பிக்காக இருந்தது. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு அப்போ தான் எனக்கு தெரியுமே, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து டிலே ஆகிட்டு லைக் ஷோஸ் வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைக் போடும்போது லைக் துப்பாக்கி படம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கும்போது. நானுமே வந்து பாலபிஷேகம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது ஆக்சுவலி அதெல்லாம் அந்த அப்போ பண்ணது. அதுக்கப்புறமா வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பைரவா படம் ஏதோ ரிலீஸ் லைக் சாரி பைரவா வந்து சம் மூவி ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து வெளியே கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்ணுறது வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது இதெல்லாம் அவுட் சைட் த காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து மாஸ்டர் படத்துக்கு வந்து கட் அவுட் வச்சேன், போஸ்டர்ஸும் ரெடி பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு ஃபேன் கிரேஸ் அதிகம் எனக்கு. தியேட்டர் ஓனராக படம் பார்க்க வர ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க? பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க, லைக் எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காதீங்க எங்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால், லைக் ஸ்டாஃபாக இருக்கட்டும் எங்களோட கஷ்டம் புரிஞ்சுட்டு லைக் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த தியேட்டர் ஸ்டாஃப் ஆக்சுவலி சொல்ல போனால். ஏன்னா அவங்க டே 1 லைக் காலையிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, லைக் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க,
அவங்களோட கஷ்டமும் தெரிஞ்சு புரிஞ்சுட்டு லைக் நீங்கள் வந்து வரீங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஜாலியாக போயிடுங்க சேஃப்டியாக அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தடுத்த ஷோ வர ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப இதுவாகிடும், கஷ்டமாயிடும். சீட் டேமேஜ் ஆனாலும் சரி லைக் எந்த ஒரு இதுவாகிடுச்சுன்னா அடுத்தடுத்த ஷோ பார்க்குற ஃபேன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப இதுவாகிடும். அது மட்டும்தான், அதுக்கும் வந்து நாங்கள் பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஆக்சுவலி அதுக்கேற்ற வந்து லைக் சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ யூகே அங்கே பொறுத்த வரைக்குமே அங்கே முன்னாடியே டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 30,000 டிக்கெட்ஸ் கிட்ட அங்கே சோல்ட் அவுட்டே ஆகிடுச்சு. இங்கேயும் சில தியேட்டர்ஸில் எல்லாம் நான் அந்த ட்விட்டர்லாம் பார்த்தேன், ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் அந்த 3 weeks முன்னாடியே இந்த டிக்கெட் எல்லாம் வந்து நாங்கள் ஓப்பனிங் பண்ண போகிறோம், ஒரு மேசிசிவ் ஓப்பனிங்காக இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கீங்க அந்த புக்கிங்ஸ் எல்லாம்? அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக ட்விட்டரில். எங்களுக்கும் அந்த ஆசை தான், ஏதாவது ஓப்பன் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கா? இந்த வாட்டி சர்ப்ரைஸாக பண்ணலாம் எது பண்ணாலும், ஏன்னா சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும்னால லைக் ஆனால் எதுவாக இருந்தாலும் அப்டேட் இருக்கும். லைக் எங்கள் சைட்லேருந்து அப்டேட் ரெடியாக தான், அதுக்கான ஒர்க்ஸும் போயிட்டு தான் இருக்குது. கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணி தான் நாங்கள் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், ஒரு சொல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டோம் எப்பவுமே. அதுக்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பனாக 1 day முன்னாடியே நாங்கள் இன்டிமேட் பண்ணிடுவோம் ஃபேன்ஸ்க்கு. கட் அவுட் வைக்கிறதுல இந்த ஃபேன்ஸ்குள்ளேயே சில பல ஒரு பிரச்சனைலாம் வரும், நாங்கள் தான் பெரிய கட் அவுட் வைக்கணும், எங்களுக்கு இந்த இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? இந்த முறை அந்த மாதிரியெல்லாம் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இப்போ இருந்தே அந்த ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சா வந்து இந்த கட் அவுட்டுக்கான வந்துச்சு? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் கடைசியாக வச்சும்போது வந்து மாஸ்டர் மூவிக்கு வந்து கட் அவுட் வச்சேன் சென்டராக, அப்போ வந்து எங்களுக்கு இடமே கொடுக்கலன்ட்டு அப்போ இருந்த டாக்ஸ்னால தான் நான் லைக் லாஸ்ட் மூவி வாரிசுக்கு வந்து எதுவுமே பண்ணலை, லெட் தெம் டூ அப்படின்ட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன். இந்த டைம் வந்து ப்ரீ பிளானாக பண்ணியிருக்கோம், லாஸ்ட் டைம் வந்து லைக் 2 movie ரிலீஸ் ஆகுதுனால வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து தான் நாங்கள் பண்ணோம். இந்த வாட்டி வந்து 2 teams இருந்தாலுமே சரி 3 teams இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து லைக் வி வில் அலாட் பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு வந்து அவங்க வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. நான் கண்டிப்பாக வந்து அதில் இதுவாக இருப்பேன், நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். எப்போ கொடுத்தாலுமே வந்து லைக் ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னா இல் பி லைக் பேட் ஃபார் தெம் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களாம் ஃபேன்ஸு, இந்த தியேட்டரில் வந்து லைக் ஆரம்ப காலத்துலேருந்து லைக் தே ஆர் வாட்சிங் மூவிஸ் பாது ஹார்ட் கோர் ஃபேன்ஸ். அவங்களாம் வந்து லைக் விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து லைக் அவங்க ஏரியாவில் வந்து தே வாண்ட் டு ஷோ தட் வி ஆர் லைக் அ ஹியூஜ் ஃபேன் ஃபார் ஹிம் அப்படின்ட்டு. லைக் அதுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இது வரைக்கும் நான் வரவிடாமல் பண்ணி தடுத்துருவேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த இந்த பிளேஸில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா கட் அவுட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு? கட் அவுட்ஸ் வந்து லைக் மினிமம் சைஸ் வரைக்கும் தான், லைக் ரொம்ப லார்ஜர் இது வைக்க அலோ நாங்களே பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலி சேஃப்டியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, லைக் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துகிட்டு அதுக்கான இதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணி தான் அலாட் பண்ணுவோம், அலோவ் பண்ணுவோம் அவங்கள வைக்கலான்ட்டு. மேக்ஸிமம் வந்து லைக் பேஸ் பண்ணிவிடுவாங்க, லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாண்டிஸ் கட் அவுட்ஸ்லாம் வந்து லைக் சைஸ் வைஸ் தான் நாங்கள் அலாட் பண்ணுவோம். 25 to 30 feet வரைக்கும் தான் நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறது, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ.